குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் நம்ம ஒரு வார்த்தையா சொல்லிட்டாலும், ஜஸ்ட் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லிட்டாலும், அந்த சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்குள்ள அண்டர்கோ ஆகுறாங்க அப்படின்றது. சொரியாசிஸ் சர்மம் சார்ந்த நோய்களா இருந்தாலும் மன ரீதியா அவங்களுக்கு ஒரு பெரும் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மத்தவங்களுக்கு பரவமோ, மத்தவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்களோ, நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ்ல கவர் பண்ணி போட வேண்டிய அவசியம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது கூட தயங்குன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி கேட்கக்கூடிய பல பேர் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் இருக்கா, அதற்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க உங்க ஹாஸ்பிட்டல் தரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. முத சொரியாசிஸ் எதனால வருது, அப்போ எங்க எங்க வருது, அதெல்லாம் முத தெரிஞ்சுக்கலாம். சொரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கேடடைகிறதுனால வர நோய். இது வந்து சில நேரத்துக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும், இல்ல சைக்காலஜிக்கலாகவும், இல்ல ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறதுனாலையும், சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவும், இல்ல வந்து நம்ம தூக்கம் ஒழுங்கா இல்லாததுனாலையும் வரதுதான் வந்து சொரியாசிஸ். சில நேரத்துக்கு இது வந்து என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து காலாஞ்சக படைன்னு சொல்லுவாங்க, செதில் உதிர் நோயின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து காலாஞ்ச படைன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து கருப்பு நிறம் கூடிய ஒரு படை மாதிரி வரும். ஸோ அதனாலதான் இது வந்து காலாஞ்சக படைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. செதில் உதிர் நோய்னா நம்ம உடம்புல வந்து கருப்பு கலரில் பேச்சஸாக வந்து அதில் வந்து செதிலாக, அதாவது பேச்சஸ் உதிர்ந்துட்டே இருக்கும், அதுக்கு தான் வந்து செதில் உதிர் நோயின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேயே வந்து நம்ம சித்தர்கள் வந்து இதுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து அந்த காலத்துலேயே வந்து நம்மளுக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சிறந்த முறையில் மூலிகை சிகிச்சையாக கொடுத்துட்டு வரோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சொரியாசிஸ் எங்கெங்கே வரும், யார் யாருக்கு வரும், எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. அதை முத தெரிஞ்சுக்கலாம். சொரியாசிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஆண்களை விட பெண்களுக்கே அதிகமாக வருது. அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த 20 to 40 இயர்ஸில் வந்து நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து 40 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸுக்குமே நிறையா தான் வருது. நம்ம பார்த்தோன்னா சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு கூட இப்போ வருது. அடுத்தது என்ன பார்த்தோன்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அதே முன்னே சொன்ன மாதிரியே கருப்பு கலரில் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப தடிப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்து லைட்டாகவே மேலே அப்பர் ஸ்கின்ல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா, அதோட சிம்டம்ஸ் பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து அதுலேருந்து நீர் வடிதல், இரத்த வடிதல், அந்த பேச்சஸ் எல்லாம் உதிர்ந்து வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு ட்ரை சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரை சொரியாசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின். பார்த்தீங்கனாலே நம்ம தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுலேருந்து செதில்கள் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நார்மல் ஸ்கின்னுக்கும் அந்த ஸ்கின்னுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட் சொரியாசின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம அரிக்கும் போதோ சொரியும் போதோ வந்து அந்த நீர்க்கறிவு, கசிவு, இரத்த கசிவு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொத கொத தான் அந்த சொல்லுவாங்கள்ல, வெட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது எங்கெங்கே வரும்னு பார்க்கலாம். எங்கன்னா தலையில் வரும். தலையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை சொரியாசிஸ் தான் வரும். ட்ரை சொரியாசிஸ்னா வந்து அந்த செதில் முன்ன சொன்ன மாதிரியே செதில் உறிஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஹெட் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து தலையில் வந்து முடி உதிர்தல், அப்புறம் வந்து ரொம்ப வந்து அழுக்கு சேர்தல் அந்த மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா சில நாட்களில் வந்து தலையிலேருந்து கால், காது அந்த வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நிறைய பேர் வந்து சொட்டையே விழுந்துருச்சு, மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க நிறைய பேர். நிறையா முடி உதிருது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை பேச்சஸாக வருது. ஸோ அதனால் நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சுட்டே வருவாங்க. ஹேர் க்ரோத்துமே இருக்காது அவங்களுக்கு, அதோட ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து பெல்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஹெட் வந்து. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றி அந்த மாதிரி டார்க் ஸ்கின்னாக மாறுறதெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து
கை கால் மூட்டுகளில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கருப்பு பேச்சஸ் வந்து அதுலேருந்து செதில் வந்து உறிஞ்சிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ஸில் வந்து நிறையா பார்ப்பீங்க. அதே மாதிரி இடுக்குகளில் எங்கெங்கே வேர்வை வந்து நிறையா படியுதோ அங்கே வந்து நிறையா பார்க்கலாம் அந்த சொரியாசிஸ் வரதை. அடுத்தது வந்து காலில் மெயினாக நிறைய பேர் சொல்கிற சிம்டம்ஸ் என்னென்னா காலில் தான் எனக்கு நிறையா இருக்குது. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து காலில் தான் நிறைய பேருக்கு ஆரம்பிக்கும். லைட்டாக சின்னதாக காயின் மாதிரி ஒரு ஷேப்பில் சின்ன பேச்சஸாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து அந்த டார்க் ஸ்கின் கருப்பு கலரில் பேச்சஸ் வந்து வரும். அதுலேருந்து சில பேருக்கு வந்து ட்ரையாக வந்து மாறிட்டு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதங்களில் கீழே வந்து அடி பாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பேச்சஸ் வந்து உருவாகும். பாதத்தில் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும், பாதம் வந்து நடக்க முடியாது. சில பேர் வந்து நடக்கவே முடியல, இது என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நடக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி எடுக்கும், சில பேருக்கு புண்ணாகவே ஆகிடும். அந்த மாதிரினா வந்து சொரியாசிஸ் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடுக்கல்லையும் வேர்வை அதிகப்படுற இடத்துல தான் வந்து இந்த சொரியாசிஸ் நிறைய பேருக்கு வருது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நிறையா வருது. ஆனால் வந்து அது என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமையே வந்து வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை வந்து அவங்க வந்து சரிப்படுத்த பார்ப்பாங்க, பட் சரியாகவே ஆகாது. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அது வந்து சொரியாசிஸா, ஸ்கின் அலர்ஜியா, இல்லை என்ன பேச்சஸ், லீக்கோடர்மாவா, சில பேருக்கு சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நோயா அப்படின்னு அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷனே தெரியாது. ஸோ ராங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அவங்களுக்கு பாடியில் வந்து மெடிசன்ஸ் போக போக அதை வந்து ஹீட்டை தான் இன்டியூஸ் பண்ணும். ஸோ வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகி இன்னும் பேச்சஸ் அதிகமாக தான் ஆகும், குறையவே குறையாது. நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம், பார்த்தா குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் சொரியாசிஸா இல்லை வேறு ஏதாச்சும் டிசீஸா அப்படின்னு கரெக்டாக பார்த்து அது கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக வந்து குறையாகும். அதே மாதிரி நிறையா நாள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரும், பின்னாடி நிறைய பாதிப்புகள் வந்து உண்டாக்கும். ஸோ கரெக்டான சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது. எங்கள் மருத்துவமனையில் கரெக்டாக இதை பார்த்து வந்து சிகிச்சை தரும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லா வயதினருக்கும் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். எங்கள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் தெரப்பி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது வந்து மிக நல்ல வந்து சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட்டுமே சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டீம் தெரப்பி வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக வந்துட்டு ஒரு சிகிச்சை முறை நம்ம எடுக்கிறோம், குறிப்பாக ஒரு சருமத்துக்கான சிகிச்சை முறை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது அலர்ஜி ஆயிடுச்சு, ஜென்ரலாக அரிக்குது அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் நீ சாப்பிட்டியா அப்படின்றது தான் பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். அது மாதிரி சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன உணவுகள் இருக்குது? கண்டிப்பாக சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து எல்லா என்னென்ன சாப்பிட்லாம் பற்றியே இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வந்து கருவாடு, கத்திரிக்காய், அப்புறம் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, ஸோ அது மட்டும் தவிர்த்தாலே போதும். அப்புறம் வந்து ப்ராய்லர் சிக்கன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்லாம், அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் ப்ராய்லர் சிக்கன் வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து இன்னும் வந்து இன்யூஸ் பண்ணி விட்டுரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், காராமணி, கருவாடு அதெல்லாம் வந்து நம்மளோட ஹிஸ்டமைன், உடம்புல உள்ள பிளட்டில் உள்ள ஹிஸ்டமைனோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப அரிப்பை உண்டாக்கிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இதை மட்டும் தவிருங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மெடிசன் எடுக்கும்போது இதை வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் சீக்கிரம் சரியாகும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சித்ரா மேம், திருவள்ளூர்லேருந்து கூப்பிடுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? 31 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்கம்மா? மேடம், எனக்கு சுகர் இருக்குங்க மேடம். எவ்வளோ நாளாக இருக்குமா? 2 வருஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கேன் மேடம், டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். என்ன மெடிசன்மா, பேர் தெரியுமா? பேர் தெரியலங்க மேம். சரி, ஓகேமா. உங்க வயசு? ஸ்டார்டிங் இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன், அப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ரொம்ப கால் நடக்க முடியாம ஆயிடுச்சு மேம். ஓகே. அப்ப உங்க வயசு என்னன்னு சொல்ல முடியும்? 31 மேடம். குழந்தைனா இருக்குல்ல? ஒரு பாப்பா தான் மேடம், ரெண்டாவது பாப்பா நிக்கல. ஓகே. சுகர் பாப்பா இருக்கும்போது வந்தது, அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு மேம். ஓகேமா. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சுகருக்கு நீங்கள் எப்படி டேப்லெட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே எடுத்துட்டுருங்க. அது கூட சேர்த்து நீங்கள் வந்து ஆவாரம் பூ இருந்துச்சுன்னா அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டிலேயே. அதை வந்து காலையிலையும் ஈவினிங்கும்
நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதுவே கொஞ்சம் கம்மி பண்ணிடும் சுகரை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டேப்லெட்டையும் படிப்படியாக கம்மி பண்ணிடுங்க. சரியாம்மா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சோரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி முன் வச்சுருந்தோம். ஒன் சோரியாசிஸ் வந்துட்டு பிறகு ரெக்கரண்டாக திரும்ப திரும்ப வருதுன்னு நம்ம நிகழ்ச்சிக்கே பல பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அது மாதிரி வரதுக்கான காரணம் என்ன? உங்களோட மருந்துகள் எடுத்துக்கும்போது திரும்ப வராதா? ஆ, கண்டிப்பாக. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் கொஞ்ச நாள் மருந்து எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து சப்சைட் ஆகிடுச்சு, திரும்பி வந்துட்டே இருக்குது, ஏஜ் ஆக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணவு முறை, பழக்க வழக்கம், அதனால கூட காரணமாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கும் போது திரும்பி திரும்பி வரும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நெயில்ஸ் எல்லாம் வந்து பாதிக்குதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாம், சில நேரத்துக்கு வந்து அந்த நெகத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குன்னா மேஜராக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊசியில் வந்து பின்னை வந்து எடுத்து குத்தின மாதிரி ஒரு குழி குழியாக வந்து ஒரு சிம்டம்ஸ் தெரியும். அப்படி இருந்தால் கூட அது சோரியாசிஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். என்னென்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா, வந்து தண்ணி குடிக்கணும், மோர் நிறையா எடுத்துக்கோங்க, கீரைகள் நிறையா எடுத்துக்கோங்க, நிறையா வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணும்போது அது நல்ல க்ரீமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதோட சேர்த்து வந்து ஜங்க் ஃபுட்ஸ், இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே வந்து அது திரும்பி வர்றதுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஓகே. அதே போல் சோரியாசிஸ் ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் சித்ரா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மன்னார்குடி. ஓகே, இது யாருக்கான கேள்வி? ஹலோ சித்ரா, நான் தான் பேசுறேன். ஓகே சித்ரா, இது உங்களுக்கான கேள்வினா, உங்க வயசு என்ன? என் வயசு 32ங்க மேம். உங்களோட கேள்வி என்ன சித்ரா? எனக்கு ஒரு 2 வருஷமாவே இருக்குங்க மேம், கையில வெறும் கருப்பு கருப்பாவே இருக்கு. சோ டாக்டர் ஆனா காட்டினதுக்கு சோரியாஸ் பிரச்சனைன்னு இருக்காங்க. ஓகே ஓகேம்மா. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷமா? எனக்கு வயசு வந்து 32ங்க மேம். எத்தனை வருஷமா இருக்குமா? எனக்கு 2 வருஷமாவே இருக்குங்க மேம். ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டீங்களா இதுக்கு? ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டாங்க மேம் இருக்கோம். ஓகேம்மா. நீங்க வந்து நேரா எங்க ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க சீமை அகத்தின்னு வந்து கடையில, நாட்டு மருந்து கடையில வந்து கேட்டீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. அதை நீங்க வந்து எண்ணெயில நல்லா வந்து கொதிக்க வச்சு அதை பேஸ்ட் ஆக்கி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். சிம்டம்ஸ் அப்படி குறையலைன்னா நீங்க நேராக வந்து எங்கள் மருத்துவமனை, ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நேராக வரலாம். அங்க வந்து சிறந்த சிகிச்சை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்மா. அதுக்கு வந்து சோரியாசிஸ்க்கான ஸ்டீம் தெரப்பி, அதோட சேர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கும் போது அது முழுமையாக குணமடைஞ்சிரும், திரும்பி வராது. இந்த மருத்துவ முறையில் வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி சோரியாசிஸ் ரிப்பீட்டாக வருதுன்றதை தாண்டி வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு கவலையுமே இருக்கும். நமக்கு சோரியாசிஸ் இருக்கே, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் ஆகட்டும், டவல் ஆகட்டும், இதெல்லாமே ஷேர் பண்ணக்கூடாதான்னு ஒரு பெரும் கேள்வி இருக்குது. ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படி? கண்டிப்பாக கிடையாது. சோரியாசிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பரவக்கூடிய நோய் கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இருக்குது, என் ஒய்ஃபுக்கும் வருமா, என் குழந்தைய நான் தூக்குறேன், அதனால் வந்து அவளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமா, நான் யூஸ் பண்ணுற சீப்பு அதனால் கிளாத்ஸ் எதையாச்சும் யூஸ் பண்ணும்போது அதை தொடும் போது அவங்களுக்கும் வருமானு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து வராது. பட் நீங்கள் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுற துணியை வந்து நிறையா நல்லா வந்து துவைச்சி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற துணியில் வந்து இந்த மாதிரி சோரியாசிஸ் இருக்கும்போது அதுலேருந்து நீர் வடிதல், இரத்த வடிதல் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த துணியை யூஸ் பண்ணும்போது அதை வந்து மற்றவங்க யூஸ் தொடுறதுக்கு வந்து விடாதீங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து கிருமிகள் இருக்கும். மற்றபடி வந்து இது ஸ்ப்ரெட் ஆன நோய் கிடையாது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் வளர்மதி. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா?
நான் வந்து ஈரோட்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க பொண்ணுக்கு. அவங்க வயசு? ஆனா வயசு 18. ஓகேம்மா, அவங்களோட சந்தேகம் என்னம்மா? மென்சஸ் ஆனா வயிற்று வலி, வயிற்று வலி ரொம்ப இதாகுது ஃபர்ஸ்ட் நாளே. ஓகேம்மா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸ்கேன் எதுவும் பார்க்கலைங்க இன்னும். நாட்கள் வருதா? வருது வருது, அதெல்லாம் வருது. பெயின் மட்டும் இருக்கு. உளுந்தங்களி இல்ல முட்டை வெள்ளைக்கரு அந்த மாதிரி நல்லெண்ணெய் இதெல்லாம் காலையில எடுத்துக்கும் போதே அந்த வலி எல்லாம் வந்து போயிடும். காலையில தினமும் அந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. அதுவே வந்து உங்களுக்கு பெயினை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். பயப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. மேடம் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சாலும் நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொரியாசிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான நோய்களுக்கான தீர்வுகளுமே டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அபிநயா. ஸோ சொரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், இணைப்பாளர்களும் நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேம், என் பேர் கீர்த்தி மேம், திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே கீர்த்தி, இது யாருக்கான கேள்வி? என்னோட பையன், ஏஜ் 4ங்க. ஓகே. கால்ல ஒரு மாதிரி செதில் செதில லைட் லைட் அரிப் மாதிரி வந்திருக்கு. ஓகேமா. அது எதனால இருக்கும்? அது சொரியாசிஸா தான் இருக்குமோ அப்படின்னு கேக்குறேன் மேம். நிறைய அரிப்பு இருக்காமா? நைட் தூங்கும் போது அரிப்பு அந்த மாதிரி இருக்கா? வேற உடம்புல வேற எங்கயாச்சும் இருக்காமா? வேற எங்க இல்ல, பாதத்துல மட்டும்தான் இருக்கு. சரிமா, ஓகே. இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பட் மேபி சொரியாசிஸாக இருக்கலாம். நீங்கள் நேராக வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து நேராக நீங்கள் பார்க்கலாம். திருப்பூரில் கூட அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, நீங்கள் நேராக அங்கேயே விசிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து முன்னே சொன்ன மாதிரி சீமை அகத்தி பேஸ்ட்ன்னு இருக்கும் கடையில், அது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட்பாலை இலைன்னு சொல்லிட்டு இருக்கும், நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா உலர்த்தி அதை வந்து எண்ணெயில் வந்து சூரிய படம் வைக்கணும். அதாவது அந்த இலையை வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா ஊற வச்சு வெயிலில் நீங்கள் வந்து வச்சுட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா குறையும். நீங்கள் நேராக திருப்பூரில் உள்ள ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேராக வந்து விசிட் பண்ணலாமா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? ஓகே, அவங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தீங்களா? ஆ இல்ல மேடம், இப்போ தான் மேரேஜ் ஆயி ஒரு 2-3 மந்த் ஆகுது. ஓகே சார். அவங்க பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா? இல்ல மேடம், 2 மாசத்துல டைம் தான். இன்னும் 2 மாசம் குறையல மேடம். சரி சார், ஒரு வாட்டி நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க, சரியா? அதே போல வந்து நீங்க நேரா எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி.
நீங்க நேரா ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிகிச்சை இருக்கும், அதில் மருந்துகள் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போதே வந்து அந்த பாலிப் மாதிரி இருக்கிறது வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சத்தியமங்கலங்க, செல்விங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எங்களுக்கு தானங்க, வயிற்று வலியால பிரச்சனைங்க, அதனால தான். ஓகே, உங்க வயசு என்னமா? எங்க 8 வருஷமா ஆச்சுங்க மேரேஜ் ஆயிங்க. ஓகேமா, உங்க வயசு என்ன? எங்களுக்கு வயசு 28ங்க. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரிம்மா, சொல்லுங்க, எவ்வளவு நாளா இருக்குமா? வயிற்று வலி இல்லைங்க, டேட் ஆனா 3 நாள் தான் தீர்ந்து போகுதுங்க. ஓகேமா, இது எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? 8 வருஷம் ஆச்சுங்கன்னா குழந்தை இல்லைங்க, அந்த ப்ராப்ளம்னால கேக்குறேங்க. சரிம்மா, இதுக்கு வந்து குழந்தை இல்லாதுக்கு வந்து உங்க ரிப்போர்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ரிப்போர்ட் எடுத்து தான் வந்து பார்க்க முடியும், எதனால என்ன குறைவா இருக்கு, அதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கலாம், என்ன மருந்து கொடுக்கலான்னு பார்த்து தான் நீங்க எடுக்க முடியும். நீங்க வந்து டெய்லி வந்து உங்க பொண்ணை வந்து காலையில வந்து கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, அந்த இலை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை நல்லா அரைச்சி நம்ம தோசை இட்லி எதுனாலையும் எதுலேயும் கலந்து அந்த மாவில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த டிசீஸ் வந்து கண்டிப்பாக குறையுமா. சரியா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன மேடம்? என்னுடைய பேர் பிரியா மேடம். எங்களுடைய அப்பாவுக்கு வந்து சொரிசிஸ் பிரச்சனை இருக்குமா? ஓகே, உங்க அக்காவோட வயது என்னம்மா? அப்பாவுடைய வயசு இப்ப 45 மேடம். ஓகே, பேசலாமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. எவ்வளவு நாளா இருக்குமா மேடம்? குட் மார்னிங் மேடம். சொரியாசிஸ் பிரச்சனை வந்து அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 5-6 இயர்ஸ் தான் இருக்கு மேம். சரிம்மா, அப்பாவுக்கு என்ன வீட்டுக்காரம் என்னங்க மேம்? என்ன ஏஜ் அப்பாவுக்கு? அப்பாக்கு 45 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே, ஏதாச்சும் அரிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்காமா? இருக்கு மேடம், அந்த ஸ்கின் பீலிங் ஆகுறது, இச்சிங் ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். ஓகேம்மா, வேற நைட் தூங்கும் போது ஊரல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் இல்ல. அது ரொம்ப மிட் நைட்ல ஆனா மட்டும்தான் ரொம்ப அரிப்பு வருது மேடம். ஓகே, வேற சுகர் ஏதாச்சும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல மேடம், லோ பிபி மட்டும் இருக்கு. ஓகே, உலர்த்தி அதை வந்து வெயில கூட நீங்க காய வச்சுக்கலாம். காய வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, பொடி பண்ணி அதை வந்து நல்லெண்ணெய் கூட நல்லா வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை நைட்டு தூங்கும் போது வந்து நீங்க தடவிட்டு வரும்போது அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் எல்லாம் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சித்ராஜ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு என்ன சார்? உங்க வயசு 61 மேடம். 61 வயசு ஆகுதா சார்? ஓகே, உங்க சந்தேகத்துக்கு சுகர் வந்து ஒரு 8 வருஷமா இருக்குங்க, அது மாத்திரை சாப்பிட்டு ஒண்ணும் பிரச்சனை கரெக்டா இருக்கு. ஆனா அந்த கால் மட்டும் பாதமும் அந்த கணுக்கால் மட்டும் அப்பப்ப வந்து நடந்தா கால் தொங்க விட்டா வீங்கிக்குதுங்க. ஓகே சார், இது எத்தனை நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இப்பமா இது ஒரு வருஷ கணக்கா இருக்கு. அங்க மாத்திரை போட்டா யூரின் பாஸ் பண்ணா சரியா போயிடுங்கிறாங்க, அது அப்படியே இருக்கு. நாங்க வெளியே போ வந்து எங்க போறதுனால சிரமமா இருக்கு, ஒரு வேலை செய்யறதுனால சிரமமா இருக்கு. நீர் கட்டிக்குது, நீர் கட்டா என்னன்னு புரியலமா, யாராண்டு போராடி அவ்வளோ போய் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார், அதான் இப்ப உங்களை கேட்ட கீழே ஏதாவது இருக்குமான்னு பாக்குறேன். கண்டிப்பா. அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டா கம்மி ஆயிடுது. இப்ப 2 நாள் வண்டி எடுத்து வெளியே போனா வந்தா திருப்பி டைட் ஆயிடும், நரம்பு கொஞ்சம் ஒரு இதெல்லாம் ரீட் ஆயிடுது. ஒரு பக்கம் ஒண்ணு கரெக்ட் ஆயிடும், ஒரு பக்கம் நல்லா இருக்கு. ஸ்கேன் இது இதெல்லாம் எடுத்து பார்த்தேன், பிளட் டெஸ்ட் எல்லாம். ஓகே சார், அதெல்லாம் அது கிட்னி அதெல்லாம் ஒண்ணும் ஹார்ட் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க மேடம். என்னன்னா புரியலீங்க. ஓகே சார், இது கால் வந்து தொங்க போடும் போது வீக்கம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எத்தனை நாளா இருக்கு? அது கூட இப்போ ஒரு 6-7 மாசம் ஒரு வருஷம் பக்கம் கூட இருக்கும், அது இருக்கும் திருப்பி போயிடும். திருப்பி அந்த மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். சரி சார், பாத எரிச்சல் இருக்கா? அது எரிச்சல் இல்ல மேடம், கால் வீக்கம் லைட்டா, அந்த டைட்டா இருக்கு, நரம்பு மட்டும் டைட்டா இருக்கு மேடம்.
சரி சார். ஓகே, வீட்டில் வந்து சீரகம், சோம்பு, வெந்தயம் இதை மூணையும் வந்து லைட்டாக வந்து வானலில் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து காலையில் காலையில் மதியம் நைட்டு நீங்கள் வந்து உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து காலையில் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து யூரின் போக போக அந்த வீக்கத்தை எல்லாமே வந்து உங்களுக்கு குறைச்சிரும். அதோட சுகரோட லெவலையும் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். அந்த பர்னிங் சென்சேஷனையும் உங்களுக்கு குறைச்சிரும். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, வணக்கம் சார், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணன். பேருங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க கிருஷ்ணன் சார்? போரூர். ஓகே, உங்களோட வயது என்ன சார்? இது யாருக்கான கேள்வி? 72 எனக்காக தான் கேள்வி இருக்கேன். சரி ஓகே, உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து இந்த காலில் எரிச்சல் வருதுங்க, கொஞ்சம் டயபெட்டிக் இருக்கு, ஆனால் கண்ட்ரோலில் இருக்கு, சுகர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த காலில் எரிச்சல் இருக்கு, காலில் கொஞ்சம் வெளியும் இருக்கு லேசா, அதுக்கு என்ன மெடிசன்ஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சீரகம், சோம்பு, வெந்தயம் மூணையும் வந்து நீங்கள் காலையில் தண்ணீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போதே வந்து அந்த பர்னிங் சென்சேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகும். அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வெளிப்பிரயோகமாக வந்து நீங்கள் வந்து அந்த அர்கன் தைலம் கிடைக்கும் கடையில், நீங்கள் இல்லாட்டி வீட்டில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். அர்கம்புல்லை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை தேய்ச்சிட்டு வரும்போது அந்த பர்னிங் சென்சேஷன் குறையும். நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த பொடியை வந்து வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அதை காலையில் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரும்போது நல்லா ரெடியூஸ் பண்ணும். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஒரு 3 மாசமா இருக்கு. சரிம்மா, நைட் தூங்கும் போது ஊரல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு மேடம். எங்கெங்க இருக்குமா அந்த மாதிரி? அந்த முழங்கால்ல இருந்து கிட்ட கீழே இருக்கு மேடம். வேற உடம்புல, தலையில உடம்புல எதுவும் இல்லையா? தலையில இல்ல இல்ல மேடம். சரிம்மா, கையில இருக்கு, இந்த முழங்கால்ல இருந்து கீழே இருக்கு. சரிம்மா, ஓகே. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வட்ட துத்தின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு, அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நார்மலாக கிடைக்கும். அதை எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் கூடயே வந்து சேர்த்து அதை தேய்ச்சிட்டு வரலாம். நீங்கள் வந்து நேராக ஒரு வாட்டி முடிஞ்சால் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு, இங்கே ஹெர்பல் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம், ஃபுல்லாகவே கியூர் ஆகிடும். நாங்கள் நார்மலாக மருந்து கொடுக்குறத வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே வந்து முழுமையாக குணமடைஞ்சிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இவங்க என் பேர் வந்து மணிக்குடி. நாங்க கேரளாவில இருந்து தடவை திருப்பூருக்கு இப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறோம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசணுமுங்க? நிச்சயமா பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர் சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆச்சு. ஓகேம்மா, உங்களுக்கு சரியா மென்சஸ் ஆக மாட்டேங்குது, பிசிஓடி பிரச்சனைன்னு சொல்லி அன்னைக்கு டாக்டர் கிட்ட போனதுக்கு அவங்க சொன்னாங்க. ஓகேம்மா, அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மென்சஸ் சரியா போக மாட்டேங்குதுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு அவங்க அப்படி சொன்னாங்க. ஓகேம்மா, நானும் டேப்லெட் போடுறேன், அந்த டேப்லெட் போடுற கரெக்ட் மந்த் வருது, டேப்லெட் போடலாம் வரமாட்டேங்குது. ஓகேம்மா, நீங்க வந்து ப்ளீஸ்மா அந்த டேப்லெட் எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க, சரியா? அது யூஸ் பண்ணும் போது மட்டும் உங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகி அப்ப மட்டும் வரும். ஆனா வந்து திரும்பி அதை விட்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாவே ஆகாது. நீங்க மாதிரி அந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். நீங்க நேரா வந்து ஆர்ஜிஆர் எங்க ஹெர்பல் மருத்துவமனையில வந்து நேரா விசிட் பண்ணி மருந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மலை வேம்புன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு, அது கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதுல வந்து நல்லா நல்லெண்ணெயோட சேர்த்துட்டு அது காலையில வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. அதுலயே வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆயிடும், பிசிஓடி இருந்துச்சுன்னா கியூர் ஆயிடும். நீங்க நேர ஒரு வாட்டி வந்து எங்களை ஆர்ஜிஆர் மருத்துவமனையில வந்து என்ன சந்திக்கலாம். ஓகேயா? ஓகே,
தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுத்தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உணவுகள்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்றது கேட்டதும், நீங்கள் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கருவாடு, காராமணி, இது மாதிரியான விஷயங்களும் தவிர்க்கணும்னு சொன்னீங்க. அதை தாண்டி சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் நிச்சயமாக எடுத்துக்க வேண்டிய உணவுகள், இதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களோட நோய் கொஞ்சம் சப்சைட் ஆகும், கொஞ்சம் சர்மம் பளபளப்பு கிடைக்கும்னா என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம்னா வந்து ஹீட், ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும், அரிப்பு அந்த மாதிரினா வரும். நார்மலாக காலையில் வந்து நம்ம வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து உடம்பு முழுக்க வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து தலையில் எண்ணெய் வச்சுட்டு நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ வச்சுட்டு குளிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து கரெக்டாக வேலை வேலைக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். காலையில் வந்து 9 to 10 மணிக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் வந்து அது கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து உணவும் நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். அதே மாதிரி மதியமும் இரவும் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து உணவு வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால பாடியில் வந்து மோர் வந்து டெய்லி குடிக்கணும். காலையிலையும் மதியமும் வந்து மோர் குடிச்சிட்டு வந்தோம்னா வந்து அந்த பித்தத்தை வந்து நம்ம சரிப்படுத்தும். அதோட சேர்த்து மோரில் வந்து லைட்டாக சீரகம் போட்டு குடிக்கும் போது நம்மளோட ஜிஐ ட்ராக்கையும் வந்து கரெக்டாக வந்து இது சரி பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாமே சாப்பிட்லாம், எந்த அவாய்ட் பண்ணுறது எந்த மாதிரி பழங்களும் கிடையாது, எல்லா பழங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு அது மட்டும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, வாழைக்காய் இது மூணும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா காய்கறிகளும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் வந்து சாப்பிடும் போது சாப்பாட்டை வந்து அப்படி அப்படியே முழுங்காமல் நல்லா மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டா தான் வந்து நல்லா அப்சார்ப்ஷன் உங்களுக்கு வயிற்றில் நடக்கும், அதே மாதிரி டைஜஷனும் கரெக்டாக நடக்கும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் பேஷண்ட் நல்லா மேஜராக நம்ம ஓன் பண்ணி பார்க்கும்போது மோஷன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. நிறையா சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு நாள் போவேன், இன்னொரு நாள் போக மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, கான்ஸ்டிபேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து மோஷன் டெய்லி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும் போது தான் அந்த பித்தம் வந்து சமநிலையில் இருக்கும் உங்களுக்கு, சரியா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சொரியாசிஸை வந்து குணப்படுத்திடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்? வணக்கம், என் பேர் வந்து அமுதா. எங்கிருந்து கால் பண்றீங்க அமுதா? ராஜபாளையம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு. உங்க வயது என்னமா? 31. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? இன்னும் வேர்வை வந்து நிக்கவே மாட்டேங்குது, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேம்மா, மேடம் கிட்ட காண்டாக்ட் இருக்கு. ஓகே, 8 मंथ्स டேப்லெட் கொடுத்தா செஞ்சாங்க, லெட்ரோசோல் கொடுத்தாங்க, ஓகே, ஃபோலிக் ஆசிட் கொடுத்தாங்க. ஓகேம்மா, போட்டுட்டே தான் இருக்கோம். இப்போ என்னவோ டேப்லெட் எடுத்து 8 मंथ्स ஆகுது, ஆனா நோ. ஆனா அப்பப்போ இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த மாசம் பூரா வெள்ளை பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஓகேம்மா, வெள்ளப்படுதல் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல வந்து சூடு நிறையா இருந்துச்சுன்னா வெள்ளப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் சூடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சூடான, அதாவது சூடு நிறைய உள்ள பொருட்கள், அதாவது பப்பாளி, பைனாப்பிள் அந்த மாதிரி எடுத்து வந்து தவிர்த்துக்கோங்க. எள்ளு வந்து எடுத்துக்காதீங்க, எள்ளு எடுத்துக்காதீங்க. அது கம்மி பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் நின்றும். அதே போல் வந்து கரெக்டாக வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த 3 days வருதா? 29 days, 30 days மாசம் மாசம் ஊத்திட்டே இருக்கு, ஆனா பேபி தான் நிக்க மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு என்ன ஃபுட் எடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம்? ஓகேம்மா, நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? இப்போ இருக்குறது வந்து ராஜபாளையம் பக்கத்துல முகவூர். ஓகேம்மா, நீங்க நேரா ஒரு வாட்டி ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து உங்க ஹஸ்பண்டும் சேர்த்து வாங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது என்ன பிரச்சனைன்னு கரெக்டா தெரிஞ்சுட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நேரா வந்து நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டெய்லி உணவு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து டேட்ஸ், மாதுளம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாதிக்காய் பொடின்னு கிடைக்கும், அது கிடச்சிச்சின்னா நீங்கள் பாலில் நைட்டு அதை கலந்து குடிக்க சொல்லுங்கள். அதே போல் முருங்கைப்பூவும் கிடைக்கும். முருங்கைப்பூவை என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நைட்டுக்கு பதிலாக காலையில் வந்து நீங்கள் அதை
பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இது பண்ணாவே வந்து செமன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணாலே, ரெண்டு பேர் இந்த உணவு முறையை கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே வந்து பேபி நிற்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, ஹலோ மேடம், கேட்குதுங்களா? கேட்குதுமா, உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் வந்து சித்தா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? சிவகாசியில இருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? அம்மாக்காக மேடம். அம்மா வயசு என்னமா? அம்மா வயசு வந்து 56 ஆகுது. ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அம்மாக்கு வந்து மூட்டு வலி இருக்கு. ஓகேமா, எத்தனை நாளா இருக்கு? மேடம் 3 வருஷமா இருக்குங்க மேடம் அம்மாக்கு மூட்டு வலி. அம்மாக்கு வயசு என்னமா? என்னங்க மேடம் வயசு என்ன? 53 வயசு ஆகுதுங்க மேடம். சரி, ஏதாச்சும் சுகர் பிபி அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? நான் சுகர் பிபி இல்லை மேடம், வெயிட் தான் இருக்காங்க அம்மா, வெயிட் அதிகமாக இருப்பாங்க. சரிம்மா, ஓகே. எந்த மூட்டு, முழங்கால் வலிக்குதா இல்லை வந்து கை, எல்லா மூட்டும் வலிக்குதா? ஆமாங்க மேடம், எல்லா மூட்டுமே, நடந்தாலே அவங்க ரொம்ப வலிக்கு, எழுந்து நின்று நடக்கும் போது ரொம்ப வலி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் என்னம்மா இருக்காங்க? அம்மா வெயிட் வந்து ஒரு 85. சரி, ஓகே. இந்த ஏஜில் கரெக்டாக வந்து உங்களுக்கு வெயிட்டை வந்து நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா வந்து ஈவினிங்கும் இல்லை காலையிலேயே வந்து ஒரு அரை மணி நேரம் 20-30 minutes நடந்தாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை வந்து கிடச்சிச்சின்னா அதை நல்லா வந்து எண்ணெய் விட்டு, நல்லா ஆமணக்கு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் முட்டியில் வச்சு கட்டும் போது அந்த மூட்டு வலியெல்லாம் வந்து கம்மியாயிட்டு வந்துடும். நீர் இருந்தால் கூட வந்து அது வந்து நம்ம யூரின் வழியாக பாஸ் ஆகிடும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கேள்விமா, எனக்கு தான் கேக்குறேன். முகத்துல கருப்பு இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா? 5-6 வருஷமாவே இருக்குது. ஓகேம்மா, உங்கள் பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா? அதெல்லாம் நின்றுச்சுங்க. ஆ சரிம்மா, இப்போ வயசு என்ன சொன்னீங்க? 50 வயசு ஆகுது. சரிம்மா, வெள்ளை வெள்ளையாக இருக்கா இல்லை கருநிறமாக இருக்கா? கருப்பாக இருக்குங்க. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் நைட் தூங்கும் போது தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிட்டு வந்தாலே வந்து அது நாளடைவில் கரெக்டாகிடும். இது வந்து நார்மலாக பீரியட்ஸ் நின்னோன்னா எல்லா பெண்களுக்கும் வர இதுதான், அது சரியாயிடும் நார்மலாகவே. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காலகட்டம் அவங்க பொதுவாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து குறிகுணங்களை பொறுத்து தான் இருக்குது. ஒரு கம்மியாக நம்ம ஸ்கின் லேயர் பார்த்திங்கன்னா வந்து எபிடெமிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எபிடெமிஸ் மேல் தோலில் மட்டும் இருந்தால் வந்து உடனடியாக அவங்களுக்கு வந்து சிகிச்சை எடுக்கும் போது ஒரு சில மாதங்களே வந்து அது சரியாயிடும். ரொம்ப இருந்து நீங்கள் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது ஒரு 6-10 மாதங்கள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் அடித்தா அது முழுமையாக குணமடைஞ்சிரும், திரும்பியும் வராது. ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தான் திஸ் இஸ் மீ கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.